வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து உங்கள் நல்லமுத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது மூலநூரில் உள்ள அருள்மிகு வஞ்சியம்மன் திருக்கோவிலை பற்றின பதிவு. இந்த கோவிலானது வெள்ளகோயில் டு மூலநூர் ரோட்டில் மூலநூருக்கு முன்பாக மூலநூருக்கு மணிமகுடம் வைத்தது போல் அமைந்துள்ளது. இந்த மூலநூர் என்ற ஸ்தலம் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஒரு முக்கிய வியாபார கேந்திர ஸ்தலமாகும். பண்டைய காலம் தொட்டு இன்று வரை அந்த இடத்தில் எப்பொழுதும் வியாபாரம் செய்கின்ற மக்களும் தொழில் அதிபர்களும் நிறைந்த ஒரு பகுதியாகும். இந்த ஊரில் அமைந்துள்ள இந்த வஞ்சியம்மன் திருக்கோயிலானது கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் பிரிவில் கொங்கு சேரலன் என்ற குலத்தவருக்கும் பூசன் குலத்தவருக்கும் குலதெய்வமாக விளங்குகின்றது. அதுபோக கொங்கு செட்டியார்களுக்கும் மற்றும் கொங்கு நாடார்களுக்கும் இது குலதெய்வமாக விளங்கி வருகிறது. அதுபோக இந்த கோவிலானது உத்திராடம் நட்சத்திரத்திற்கு உகந்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இந்த கோவிலை வணங்கினால் நல்ல பலன் கிட்டும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. இந்த கோவிலை பற்றி இருவேறு பிரிவு சமூக பெருமக்களான கொங்கு சேரலன் குலத்தைச் சேர்ந்த திரு சுரேஷ் அவர்கள் பேசுவதை இப்பொழுது அவரிடத்தில் நாம் கேட்ட கேள்விக்கும் அவர் அளித்த பதில்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் கேட்கலாம். உங்க கோயில பத்தின சில விவரங்களை நான் இந்த வீடியோல போடணும் அப்படிங்கறக்காக கேட்கலான்ட்டு. எனக்கு ஓரளவுக்கு வேற ஒருத்தரிடம் கேட்டிருக்கிறேன். சரிங்க, அதாவது நம்ம வீடியோவில் அந்த கோயில் சேர்ந்தவங்க யாரோ ஒரு நபருடைய போர்ட்டல் அப்படியே பதிஞ்சுட்டு நம்ம அதிகம் போதும் கேள்விப்பட்டது அவ்வளவுதான். அந்த கோயில் வந்து எந்த தேவஸ்தானத்துக்கு போ? நம்ம மாம்பாரமணி கோயில பழனி தேவஸ்தானத்துக்கு சேர்ந்தது அறநிலைத்துறையில. ஆமா, உங்க கோயில் எந்த தேவஸ்தானம்? இப்படி பழனி தேவஸ்தானம் அறநிலையத்துறை எதுன்னு பழனியா வேற எதுன்னு தெரியல இல்லையா? அது தெரியலங்க. ஆனா வந்து கவர்மெண்ட் கோயில் இல்ல, அதுதான போட்டிருக்கு அரசாங்கம்ங்கிறது. அவர்கிட்ட கேட்டா அவரும் அதான அறநிலையத்துறைக்கு சேர்ந்தானுங்க வேற விவரம் தெரியலங்க. அவங்க டிக்கெட் இந்த இது மொட்டை அடிக்கிறதுக்கு அதுக்கு இதுக்கு வர்றது மட்டும் அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா போடுவாங்க போல இருக்கு. நீங்க என்ன போட்டாங்க சுரேஷ்? நான் சேரலும் போட்டோம். அவர் பூசம் கூட்டத்துக்காரன் கேட்டேன். சரி சரி சரி, ரெண்டு கூட்டத்துக்காரன் கேட்டோம் கேட்ட மாதிரி பூசம். அதாவது வந்து அப்ப கோயில நாங்க வந்து சேரலும் கூட்டத்தாரையும் பொண்ணும் கொடுத்து கோயிலும் கட்டி கொடுத்தாங்களாமா. ஓ, நீ தான் கட்டி கொடுத்தது இல்லையா? ஆமா, சேரலாம் கூட்டம் பொண்ணையும் கொடுத்து சீதை நம்ம கோயிலையும் கட்டி கொடுத்தது. சரி 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 சரி. அதனால பாத்தீங்கன்னா இப்ப பூசை ஓட்டமும் சேரலாம் கூட்டம் மாம் மட்டுமே. உங்ககிட்ட பொண்ணு கொடுத்துக்கீங்க கட்டிக்கீங்க? பொண்ணு கொடுத்துக்கலாம் கட்டிக்கலாம். சரி சரி சரி. அதெல்லாம் வேற சில நாடார்களும் வராங்க. செட்டியார் கொங்கு செட்டியாருக்கு அது குழந்தைகளும் போடுறது. கொங்கு செட்டியாரும் வருவாங்க, நாடார்களும் வருவாங்க. மெயின் வந்து நம்ம கவுண்டர்ல வந்து எண்ணிக்கை கூடுதல். அவங்கதான் எண்ணிக்கை கூடுதல் சொல்றது இந்த ரெண்டு கூட்டம்ங்க. ஆமாங்க. இல்ல, அதே ஒரு சேர மன்னன் பிரதேசத்தை செஞ்சுதான் கோயில் வரலாறுல போட்டிருக்காங்க. ஒரு அந்த காலத்துல சேரர்கள் ஆண்டப்ப அந்த கோயில் பிரதேசத்தை அந்த இடத்துல செஞ்சதா சொல்லி சொல்லியிருக்கோம். ஆமாங்க. அதுக்கண்டு அது விவரம் கரெக்ட் தானா? அது கரெக்டான தெரியல. சரி, உனக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரி, உங்க பெரியவங்க சொன்ன ஹிஸ்டரி கொஞ்சம் சொல்லுவாக்கலாம். அந்த கோயிலை பத்தி பெருமையா சொல்ற மாதிரி விவரங்கள், அம்மனுடைய மகிமையை சொல்ற மாதிரி. மகிமைனா இந்த உத்திரோட நட்சத்திரத்துக்கு வந்து அங்க வந்து இந்த தோசங்களை நீங்க அப்படிங்கிறாங்க. சரி, இந்த நட்சத்திரம் உத்திரோட நட்சத்திரத்துக்கு வந்து அந்த நட்சத்திரக்காரை வந்து இந்த கோயில் வந்து வழிபட்டா ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி. வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு உரிய கோயில் இல்லையா? ஆமாங்க. சரி 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 சரி, அது கேள்விப்பட்டிருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா அப்போ கதை சொல்லுவாங்க, நாடார்கள் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு திருடன் வந்து சிலையை நம்ம திருடி போவானாமா. அப்ப நாடார் வந்து மேல மரத்துல ஏறி நின்று பாத்துட்டு இருப்பான் அப்படியாமா. சரி, அவன் வந்து சாமிக்கே லஞ்சம் கொடுப்பானாமா. சரி, லஞ்சம் கொடுத்துட்டு வந்து திருடிட்டு போகும்போது எனக்கு காட்டி கொடுத்தாரு, காட்டி சரி காட்டி கொடுக்கூடாதுன்னு சரின்னு ஒத்துக்குமாமா. யாரையும் பாக்கலிங்க போது இந்த மேல வந்து நாடார் வந்து பாத்துருவாராமா. சரி, பார்த்த பிறகு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து அந்த மாதிரி கூட்டம் போட்டு வந்து பண்ணும் போது சரி பத்து சாமி வந்து சாமிகிட்டே பஞ்சாயத்து கூட்டிட்டு வருவாங்களாமா. சரி,
அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாமி பயிற்சி சொல்லாம இருக்கும் ஒரு தாத்தியில் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா. சரி, அப்ப அந்த மேல இருந்து காணாம மேல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி நீ லஞ்சம் கொடுத்து வந்துட்டா இதுதானா அப்படிங்கும் போது அந்த புருடனுக்கு கை அப்படியே பஸ்ட் என்னமோ சொல்லுவாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துடுறாங்க. ஆமா சரி, பஞ்சாயத்துல நீ திருச்சல அப்படின்னா கையில வந்து நல்ல பொருள் வந்து பழத்து காய்ச்சி கொடுத்துருவாங்க. அது கை கருவாம நாடார் மேல இருந்து இறங்குவது நீ நஞ்ச வாங்கி நஞ்சிதானா அப்படிங்கும்போது அந்த கை வெந்து போச்சாமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. மகிமை வெளிப்படுது. ஆமாங்க. சரி, இல்ல இந்த கதை எனக்கும் தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் உன்ன மாதிரி கோயில்காரங்க சொல்லிட்டு அது ஒரு இதா இருக்கும்ல. அருங்கிரியம்மன் கோயில்ல நான் சொன்னா நல்லா இருக்கும், உங்க கோயில் நீ சொன்னா நல்லா இருக்கும்ல. இப்ப அந்த கதை எனக்கு தெரியும், நம்ம வட்டாரத்துல இந்த கதை வந்து பிரபலம்ங்கிறது எனக்கும் தெரியும். இருந்தாலும் அது உரிய பங்காளி சொன்னா அது ஒரு முறைய முன் மண்டபத்தை கடந்து நாம் உள்ளே சென்றால் வடக்கு நோக்கி வஞ்சியம்மனும் மேல் பாகத்தில் கிழக்கு நோக்கி கணபதியும் அதற்கு அடுத்து முருகன் சன்னதியும் அதற்கு அடுத்து செல்லாண்டியம்மன் சன்னதியும் உள்ளது. கோவிலுக்கு பின்புறம் தொட்டில் மரம், கோவிலினுடைய ஸ்தல விருட்சமாகிய தொட்டில் மரம் உள்ளது. அதை சுற்றி வலம் வந்து உள்ளே சென்றால் நடுநாயகமாக வடக்கு நோக்கி அருள்மிகு வஞ்சியம்மன் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். கோவிலுடைய முன் மண்டபத்திலேயே கருப்பண்ணசாமி காவல் தெய்வமாக வீற்றிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த கோவில் பூசம் குலத்தவருக்கு சொந்தமானது. இந்த கோவிலை வந்து கொங்கு சேரலன் குலத்தவர்கள் வணங்க காரணம், அதாவது பூசன் குலத்தவருக்கு முன்பு ஆதி காலத்தில் பெண் கொடுத்த பொழுது இந்த கோவில் திருப்பணி செய்ய பொருள் உதவியும் நிதி உதவியும் செய்த காரணத்தினால் அவர்களுக்கும் இந்த கோவில் குலதெய்வமாக உள்ளது. இந்த கோவில் இரு பிரிவினருக்கும் குலதெய்வமாக இருந்தாலும் இவர்கள் இருவரும் பெண் கொடுத்து கட்டிக்கொள்வர். காரணம் மாமன் மச்சன் முறை என்ற காரணத்தினால் பெண் கொடுத்து பெண் கட்டிக்கொள்வது வழக்கம். அதுபோக செட்டியார் குல பெருமக்களுக்கும் இந்த தெய்வம் வஞ்சியம்மன் குலதெய்வமாக உள்ளது. இந்த மூலனூர் பகுதியில் பழங்காலம் தொட்டே செட்டியார் பெருமக்கள் வணிகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு இந்த தெய்வம் குலதெய்வமாக விளங்கு. அதாவது நாடார் பெருமக்களுக்கு இந்த தெய்வம் குலதெய்வமாக மாறிய கதைதான் மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த கதை இந்த பகுதியில் ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அனைத்து மக்களுக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான கதை. அதை இப்பொழுது நாம் கேட்போம். முன்பு ஒரு காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்த மக்களிடத்தை ஒரு திருடன் பொருளை திருடிக்கொண்டு சென்றுவிட அந்த திருடனை இவர்கள் பிடித்து விடுகின்றனர். திருடிய நபர், நான் அதை திருடவில்லை என்று மறுக்க, நீ அப்படி திருடவில்லை என்றால் வஞ்சியம்மன் கோவிலை பழுக்க காய்ச்சிய கொழுவை கையில் ஏந்தி வலம் வர வேண்டும், அப்படி உன் கை அதை சுடவில்லை என்றால் நாங்கள் நீ திருடன் அல்ல என்பதை ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்கின்றனர். அதற்கு திருடனும் ஒப்புக்கொள்கின்றார். பஞ்சாயத்து கலைந்து விடுகிறது. மறுநாள் இந்த கொழுவை கையில் ஏந்த வேண்டிய சம்பவம் நடைபெற இருக்கிறது. அனைவரும் சென்ற பிறகு இந்த திருடிய நபர் இந்த வஞ்சியம்மன் முன்பிலாக வந்து வேண்டிக் கொள்கிறார், நீ என்னை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும், நீ என்னை காட்டி கொடுக்காதில் இருந்தால் நான் உனக்கு இதை ஒரு பங்கு தருகிறேன் என்று வேண்டிக் கொண்டு இருக்கிறார். இதை அந்த பகுதியில் அன்றைய காலத்தில் வந்து மரம் ஏறிக்கொண்டு இருக்கின்றனர். காரணம் இந்த பகுதி அனைத்தும் பனைமரங்கள் நிறைந்த பகுதி. அந்த பனைமரத்தில் ஒரு நாடார் மரம் ஏறிக்கொண்டு இருக்கிறார். பஞ்சாயத்தார் கூறியதையும் திருடன் வஞ்சியம்மன் முன்பு வேண்டிக் கொண்டதையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றார். மறுநாள் காலையில் பஞ்சாயத்து கூடுகிறது. திருடிய நபர் பழுக்க காய்ச்சிய கொழுவை கையில் ஏந்தி வஞ்சியம்மன் கோவிலை வலம் வருகிறார். அவருடைய கையை சுடாமல் இருக்கிறது. கோயிலை சுற்றி வந்தவர் பஞ்சாயத்தாரிடம் இந்த கொழுவை எங்கே போட என்று கேட்க, மனம் பொறுக்காது மரமேறி கொண்டிருந்த நாடார், நீ அந்த லஞ்சம் வாங்கி அந்த வஞ்சியம்மன் தலையிலேயே போடு என்று சொல்கிறார். இந்த சத்தம் மேலிருந்து மரத்தின் மீதிருந்து வருவதை பார்த்து அனைவரும் அங்கு திரும்ப
அடுத்த கணமே திருடனுடைய கை கருகி விடுகிறது. இது ஒரு வரலாற்று நிகழ்வாக அன்றைய காலந்தொற்று இன்றைய வரை அனைவரும் சொல்லி வருகின்ற வஞ்சியம்மன் கோயில் கதை ஸ்தல வரலாறாகும். இந்த கை கருவியதன் மூலம் இந்த அம்மனுடைய சக்தியும் வெளிப்பட்டுள்ளது. அதுபோக இந்த நீதி கதையில் தெய்வமும் பொன்பொருளுக்கு ஆசைப்படும் என்பது சொல்லப்பட்டுள்ளது. அன்று முதல் இந்த நாடார் குல மக்களுக்கு இந்த தெய்வம் குலதெய்வமாக வழங்கி வருகிறது. பூசன் குலத்தைச் சேர்ந்த திரு சதாசிவம் அவர்கள் இந்த கோவிலை பற்றி நாம் அவரிடத்தில் உரையாடிய விவரங்களை பார்ப்போம். என்ன ஊருங்க? சொந்த போடுறீங்க? ஓ, போடுறீங்களா? சரி சரி சரி. மூணூர் இருக்கீங்க? மூணூர்ல எங்க இருக்கீங்க? பஸ்டன் கல்குலி. ஓ, அங்க அந்த புதுசு நிறைய வீடுகளாக இருக்கு அந்த ஏரியாவில். அடி பாசி போற வர்றதுக்கு சௌரியம். எண்ணெய் மிஷின் போட்டுருக்குங்க. ஓ, சரி சரிங்க. எண்ணெய் செக் முன்னே போட்டீங்க? இப்பதான் போட்டு வந்து ஒரு விசா போதும். சரி 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 சரி. கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் கடையில் சப்ளை பண்றீங்களா? வீட்டில் வந்து வாங்கி போயிடுவாங்க. ஓ, சரி. வீட்டில் தேக்கி விஷயம் டீ கடை. சரி சரிங்க. எல்லாமே வாங்கி போயிருவாங்க. அதுல ரெண்டு கூட்டம் இருக்க மாட்டேது கோயிலுக்கு. கோயிலுக்கு சேரலாம் கொடுத்துக்காருங்க. சேரலாம் கொடுத்துக்காருங்க. பூசுங்க. நீங்க? நான் பூசுங்கல்லாம். ஓ, உங்களுக்கு தான் அந்த கோயில் சேர்ந்ததுங்க? அவங்க உரம்புறையா? அவங்க வந்து எங்களுக்கு உரம்புறேன். பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திய, அதனாலதான் விசேஷம். மற்றபடி உங்களுக்கு வந்து விசேஷங்கள் காலத்துல விசேஷம் தை தை பூசம் வந்து உள்ளத முருகன் கோயில் இருக்குது. அதனால இருக்குதுங்க. விநாயகர் கோயில் இருக்கு. உங்களுக்கு செல்லாண்டியம், செல்லாண்டியம்னு உள்ள இருக்குது. வீட்டில் உங்களுக்கு கொடுத்துக்காங்க, கட்டிக்கிறாங்க. கல்யாண மண்டபம் நிர்வாகம் யார் பாக்குறதுங்க? கல்யாண மண்டபம் எல்லாருக்கும் கமிட்டி போட்டுருக்கு. நம்மளுதான் பாக்குறாங்க. சரிங்க. பார்த்தாங்க உங்களுக்கு கல்மண்டிக்கு தேவஸ்தானம் ஒரு காம கணக்கு கொடுத்தாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து அவங்களும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி சரி. கொடுப்பாங்க தேவஸ்தானம் இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நம்ம அது உங்களுக்கு கார் மாசு செலவாயிருக்கும். தங்கத்தேர் இது இருக்குங்கிறேன் தெரியாது. அமாவாசை இந்த மாதிரி நாள் ஏதாவது அன்னதானம் இந்த இதெல்லாம் எல்லாமே எல்லா விஷயத்தையும் கிருத்திய, அமாவாசை, பௌர்ணமி அந்த விஷயத்துல உங்களுக்கு எல்லா நாளும் சாப்பாடு இருக்கும். அன்னதானம் போடுறீங்க? அமாவாசைக்கு வந்து உங்களுக்கு காலையில உங்களுக்கு வந்து 6 மணிக்கு மேல பூஜைங்க. சரி சரி. காலையில சரி சரி 6 மணி உங்களுக்கு 6:30 முடிஞ்சிடும். சரி, பூஜை முடிஞ்சது. சரி சரி சரி. உங்களுக்கு வந்து அப்ப வந்து தொடங்கினா உங்களுக்கு மத்தியாவையும் சாப்பாடு இருக்கும். சரி சரி. உங்களுக்கு 1 மணி 2 மணி சாப்பாடு எத்தனை பேர் வேணா சாப்பிடுங்க. அமாவாசை பூச்சிக்கெல்லாம் 30-40 ரூபாய்க்கு பக்கம் செலவு வரும். பெரிய கோயில்கள் அப்புறம் கூட்டம் வேற நறுக்கணும். வேற நாளா இருந்தா கூட்டம் இருக்காது. கோவிலானது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமாக உள்ளது. இந்த கோவிலை வந்து கொங்கு சமுதாய பெருமக்கள் நிர்வகித்து வருகின்றனர். இந்த கோவிலினுடைய நிரந்தர வருமானமாக 2 கல்யாண மண்டபங்கள் உள்ளது. இந்த கல்யாண மண்டபத்தினுடைய நிர்வாகத்தையும் கொங்கு சமுதாய பெருமக்களும் செட்டியார் குல பெருமக்களும் நிர்வகித்து வருகின்றனர். மேலும் இந்த கோவிலினுடைய ஆண்டு விழா வருடம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தேவகானம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறொரு வீடியோவில் நான் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.